இப்போ வந்து நம்ம தையல் மிஷினில் தச்சிக்கிட்டு இருக்கும்போது ஊசி உடஞ்சிருச்சு பாருங்க. இந்த ஊசியை எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்ம இந்த பாபின் மாதிரி ஒரு பாபினை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல விட்டு லைட்டாக நம்ம பிடித்துருக்கணும். திருகி இந்த ஊசியை நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம், இப்போ உடஞ்ச ஊசியை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம். இப்போ புது நீடியில் நம்ம எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஊசியை தான் நம்ம இப்போ அதில் போட போகிறோம். நல்லா இருந்தது, இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறணும். லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நம்மளுக்கு அந்த கேப், அந்த நூலுக்கு இருக்கிற கேப் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிறணும். பார்த்துக்கிட்டு தான் தைப்பு வைக்கணும். அது மாதிரி நம்ம இப்படி ஊசி இறக்கும்போது டக்குன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா அப்படியே நிப்பாட்டி மேலே எடுத்துடணும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, நம்ம டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணி நம்ம நூல் போட்டு இந்த த்ரெட்டை எடுத்து நம்ம பொறுத்து அப்படிங்கிறத சொல்கிறேன். புது மீடியல் மாட்டியிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இந்த த்ரெட்டை விட்டுக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம இந்த ஊசியில் கோர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம டப்பியை போட்டு நம்ம அது மாதிரி இறக்கி பார்க்கணும். இந்த பாபின் கேஸ் பாபினை போடுவோம் நம்ம. இப்போ நம்ம நூல் கோர்த்துட்டோம், ஊசியில் புது ஊசி மாட்டி நூல் கோர்த்துட்டோம். இப்போ பாபின் போடுற பாருங்க, பாபினை வந்து ஊசி மேலே இருக்கணும். மேலே வச்சுக்கிட்டு நல்லா இந்த இலை வந்து நம்மளை பார்த்துருக்கணும். நம்ம பாபினை வந்து போடுற பாருங்க, லைட்டாக அந்த தூக்கிட்டு போட்டாச்சு. இப்போ இந்த நூலை நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு பாபின் நூலை எடுக்கணும். நூல் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை லாக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு நூலையும் நம்ம பின்னாடி விட்டுக்கிறோம். பின்னாடி விட்டுட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் தச்சு காட்டுறேன், தையல் எப்படி விழுகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பின்னாடி நம்ம இந்த இதைய தூக்கி விட்டு எப்படி இறக்கிக்கிறோம் இப்போ தைக்கிற பாருங்க, தையல் எப்படி விழுகுதுன்னு பார்ப்போம். போட்டு நம்ம தச்சுக்கிட்ட மாதிரி தையலும் நம்மளுக்கு கரெக்டாக முடியுது. இது மாதிரி உங்களுக்கு ஊசி உடஞ்சிருச்சேன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஆல்ரெடி நம்ம ஊசி வந்து கையில் வச்சுருக்கோம், அதனால உடஞ்சிருச்சு அப்படின்னா உடனே நம்ம எடுத்து மாட்டுக்க வேண்டியது. இது மாதிரி தான் ஊசி மாட்டணும். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.